வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சிஎம்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, டாக்டர் முருகசுந்தரம் சார். சென்னை ஸ்கில் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் மெடிக்கல் டைரக்டர். இந்தியா நேஷ்னல் லெவலில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டும் வராங்க. வாங்க, இன்றைக்கி சார்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு த ஷோ சார். சார், இப்போ சொரியாசிஸ் வந்து ஒரு கொடூரமான ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, லேட்டஸ்ட் அப்டேட்ஸோடையும் இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது முதல்ல வந்து ஒரு சின்ன திருத்தம், நீங்கள் சொன்னதில் அது ஒரு வியாதி இல்லை, அது ஒரு ரொம்ப கொடூரமான வியாதியும் இல்லை. சோரியாசிஸ்ங்கிறது ஒரு டிஸார்டர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 54 நாட்களுக்கு ஒரு முறை தோல் வந்து அடித்தோல் அடுக்கிலேருந்து மேல் தோல் அடுக்குக்கு புதுசாக உருவாகுது. ஆனால் இந்த 54 நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த சுழற்சி, அந்த ஸ்கின் சைக்கிள், எபிடெர்மல் செல் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப வேகமாக 5 நாளைக்கு ஒரு தடவை நடந்துடும். ஓகே, இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை நடந்துடும். அவ்வளவு வேகமாக விழுந்தடிச்சுக்கிட்டு மேலே வந்துடும் அந்த செல்ஸ் எல்லாம். ஒரு தன் அந்த செல் வந்து ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே வருது. இந்த ஸ்கின்னை வச்சு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வயசாக ஒரு ஒரு விருப்பத்தையாக இழந்து இழந்து நம்ம ஒரு ஞான நிலைக்கு வர்றோம் முதிய வயசில் அப்படிங்கிற மாதிரி, அது தன்னுடைய உறுப்புகள் ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே வருது. வந்து மேல் தோல் வரும்போது வெறும் செதிலாக போயிடுது, உயிரற்ற செதிலாக வந்து தான் உதிருது. இதுதான் வந்து ஸ்கின்னுடைய சுழற்சி. இது ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம். இது வந்து 54 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கணும், ரெகுலராக கரெக்டாக நடக்கணும், அது ஸ்மூத்தாக. இது நடக்காமல் இது வந்து 5 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை நடக்கும்போது தான் அது சொரியாசிஸ் ஆகுது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூனா என்ன அர்த்தம்? தன்னுடல் தாக்கு நோய். நம்ம உடலை நம்மளே, நம்ம உடம்புல இருக்கிற செல்லே தாக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி செல்கள் இருக்கு இல்லையா, டி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். டி செல் பி செல்னு ரெண்டு இருக்குது. இந்த டி செல்ங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் அது குழம்பி போய் நம்ம செல்களையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நிறைய இருக்குது. அந்த டி செல்ஸ் வந்து குழம்பி போய் எல்லா செல்களையும் அட்டாக் பண்ணும். அது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி வந்து பாதிக்கலாம். அது ஸ்கின் செல்ஸை, ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் கெரட்டினோசைட்னு பேர். அந்த கெரட்டினோசைட்டை இந்த ஆட்டோ இம்யூனிட்டி பாதிக்கும் போது அதுதான் சொரியாசிஸை ஏற்படுத்துது. ஸோ அந்த பாதிப்படையும் போது அது ஸ்கின் செல்ஸும் குழம்பி போய் ஒரு பயந்து போய் அது வேகமாக வளர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் சொரியாசினுடைய அடிப்படை காரணம். அதனால தான் அந்த செதில்களாக மேலே வர்றதுனால தான் வெள்ளி செதிர்படையின் அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சுருக்கேன் அதுக்கு. ஆக்சுவலாக சொரியாசிஸ்க்கு வந்து தமிழில் வந்து காளாஞ்சி படை அப்படிங்கிறது தான் பேர். ஏன்னா காளாஞ்சிங்கிற பொண்ணு அந்த காலத்தில் தங்கத்தை வந்து ஒரு கழஞ்சு ரெண்டு கழஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஒரு பிளாக் பிளாக்காக கோல்டு காயினை வந்து ரவுண்டு காயினாக இல்லாமல் ஓரளவுக்கு வட்டமான ஒரு வடிவத்தில் அதை வந்து பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு பேர் கழஞ்சின்னு பேர். அந்த கழஞ்சு அப்படிங்கிற அந்த தோலில் வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு ஒட்டி வச்ச மாதிரி காயின் காயினாக இருக்கும், நல்ல சில்வர் ஷேப்ல, நல்ல மின்னக்கூடிய ஒரு மாதிரி, நல்ல மின்னு. ஆமா, அது மாதிரி ஒரு ஷைனியா ஸ்கேலியா திக்கா இருக்கும், ஸ்கின்ல இருந்து கொஞ்சம் ரெயிஸ்டா இருக்கும். ஸோ அதை உருவகமாக அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அவ்வளவு அறிவு இருந்திருக்கு பாருங்க, எப்படி அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அழகா எளிமையா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த காலத்துல கழஞ்சு காளாஞ்சுனா யாருக்கும் புரியாது. ஸோ வெள்ளி செதிர்படைன்னு நான் வச்சேன். செதிர் செதிராக அது உதுறதுனால வெள்ளி செதிர்படை அப்படின்னா ஈஸியாக புரியும் அப்படின்னு. அது ஆங்கிலத்துலேயும் சில்வரி ஸ்கேல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செதில் செதிலாக உதுறது தான் வந்து சொரியாசினுடைய அடிப்படை காரணம். அது உச்சநிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம், நகத்தை அட்டாக் பண்ணலாம், அது எல்லா இடத்துலையும் வரலாம் அது. ஸோ இந்த சொரியாசிஸ் வந்து ஒரு பெரிய, அதனால தான் வியாதி இல்லைன்னு நான் சொன்னேன், இது ஒரு டிசார்டர். எபிடெர்மல் செல் டர்ன்ஓவர் வந்து 54 நாளைக்கு ஒரு முறை ஏற்படுறது, கொஞ்சம் வேகமாக நடக்குது. ஸோ இந்த செல் டேர்ன் ஓவரை அதிக வேகமாக நடக்கிறத அதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறலாம், எப்படி அணுவை துளைத்து அதுக்குள்ளே போன மாதிரி இன்றைக்கி அறிவியல் அறிஞர்கள் வந்து ஆய்வாளர்கள் வந்து வெளிநாட்டிலையும் சரி நம்ம நாட்டிலையும் சரி ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எவ்வளவோ டீப்பாக போய் மாலிகுலர் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த செல்லுக்குள்ளே போய் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு போய் என்னென்ன மாற்றங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனுடைய அடிப்படை காரணத்துக்கிட்ட போயிட்டாங்க, இன்னும் அதை தான் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ அந்தளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் சொரியாசிஸை குணப்படுத்தக்கூடிய, அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பல மருந்துகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து சொரியாசிஸை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் இருக்குது, அதுதான் உண்மை. இப்போ வந்து வேற ஒரு இந்த இதில் வந்து நான் சொரியாசிஸை முழுமையாக குணப்படுத்திடுவேன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களை பட்டப்பகலில் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சொரியாசிஸை நம்மளை படைத்த கடவுளே திரும்ப வந்தால் கூட முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு டிஸார்டர் தான், ஒரு வியாதி இல்லை. அந்த டிஸார்டரை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆட்டோ இம்யூனிட்டியை நம்ம குறைக்கணும். ஆட்டோ இம்யூனிட்டி எதனால் வருது? ஸ்ட்ரெஸ்னால் வருது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சொரியாசிஸ் ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறாங்க.
உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, எப்போவுமே மன அழுத்தத்தில் வேக வேகமாக ஒரு அந்த ப்ரெஷரோடய வேலை செய்கிறவங்க, அந்த டைப்பே பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதையோ பிடிக்கிற மாதிரி கிடைச்சல ஒன்றும் கிடையாது, எல்லாம் அதேதான், அது ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி பரபரப்பான பர்சனாலிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் தான் சோரியாசிஸ் வருங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆய்வு செஞ்சு நல்ல ப்ரூவே பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சோரியாசிஸ் ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கும்போது அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சார்ந்தது. ஓகே, அதே மாதிரி மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் ரெண்டுமே சோரியாசிஸ் அதிகப்படுத்தும். ஸோ இந்த சோரியாசிஸை கட்டுப்படுத்துறதுக்கு பல நவீன மருந்துகள் வந்துருச்சு. இப்போ முன்னெல்லாம் மீத்தோட்ரெக்ஸேட்டுன்னு ஒரு மருந்து இருந்துச்சு, அது வந்து லிவர் கிட்னி எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் அஃபெக்ட் பண்ணும். இப்போ அந்த மீத்தோட்ரெக்ஸேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வைட்டமின் ஏவோட டெரிவேட்டிவ் வந்துருச்சு, ஆசிட்ரெட்டின்னு பேர். அது ரொம்ப சேஃபான மருந்தாக இருக்குது. அது மாதிரி நிறைய மருந்துகள் இப்போ வந்து பயாலஜிக்கல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. பயாலஜிக்கல்ஸுங்கிறது நம்ம சொன்னாலே அந்த மாலிகுலர் லெவலில் எங்கே கோளாறு நடக்குதோ அதையே கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அந்த கோளாறு நடக்கிற இடத்துலயே போய் அதை வந்து சரி பண்ணுறான். அந்த இம்யூனலாஜிக்கல் கேஸ்கேடுன்னு சொல்லி எங்கே போய் அந்த கோளாறு நடக்குதோ, நுட்பமாக மிக நுட்பமாக ரொம்ப நுண்ணிய முறையில் எங்கே நடக்குதோ அதையே மாத்திர அளவுக்கெல்லாம் மருந்துகள் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் போட்ட உடனே சோரியாசிஸ் வந்து ஒரு மாதத்துலேயே கிளியர் ஆகிடுது, அப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியுது. அது மாதிரி ஆனால் ரொம்ப விலை கூடுதலாக இருக்குது, ஏன்னா நம்ம நாட்டில் இன்னும் அது பெரிய அளவில் தயாரிக்க ஆரம்பிக்கலை. ஆனால் அதுவும் வந்துடும் கொஞ்ச நாளில். ஸோ அது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஆனால் சோரியாசிஸ்க்கு ரொம்ப எளிமையான, மிக ஈஸியாக அவைலபிள், செலவே இல்லாத மருத்துவம் அப்படின்னு பார்த்தா சூரிய ஒளி தான். அது வந்து ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது பல வருஷங்களாக 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீலியோ தெரப்பி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அந்த காலத்துலேயே சோரியாசிஸ் இருந்திருக்கு, அதை மக்கள் அறிஞ்சிருக்காங்க. அதை என்ன பண்ணுவாங்களா, அரேனான்னு சொல்லி இந்த கிரேக்க நாட்டிலலாம் வந்து பெரிய இந்த மைதானம் மாதிரி இருக்குமா, அங்கே சோரியாசிஸ் வந்தவங்கலாம் போய் நிற்பாங்களாம். இப்போ கூட வந்து நம்ம டெட்சி இருக்கு இல்லையா இஸ்ரேலில், அங்கே டெட்சியில் குளிச்சுட்டு அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய கடல் தண்ணியில் குளிச்சுட்டு அந்த வெயிலில் போய் நிற்பாங்க, நின்ன உடனே சோரியாசிஸ் நல்லா குணமாகும். அங்கே போயிட்டு வந்தவங்கலாம் சோரியாசிஸ் குணமாக நிறைய யாத்திரை மாதிரி போவாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஹீலியோ தெரப்பிங்கிறது தான் ஃபோட்டோ தெரப்பியாக இப்போ வந்துருச்சு. இப்போ போய் வெயிலில் நம்ம வந்து ஆடை இல்லாமல் நிற்க முடியாது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதுனால அது வந்து ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு வந்துருச்சு. ஒரு சேம்பருக்குள்ளே அந்த யூவி லைட் வருது. ஸோ அந்த யூவி லைட்டில் காமிக்கும் போது சோரியாசிஸ் நல்லா குணமாகுது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்னா, சோரியாசிஸ் வந்து எப்பவுமே முகத்தில் ரொம்ப வராது, வெயில் எக்ஸ்போஸ் பண்ண இடத்துல சோரியாசிஸ் வரல அப்படிங்கிறத வச்சு தான் ஆதி மனுஷனே அதை புரிஞ்சிருக்கான். ஸோ இந்த வியாதிக்கு வந்து சூரிய ஒளிப்பட்டால் சரியாயிடும் அப்படின்னு அப்படி ஒரு பொது அறிவில் உருவானது தான் அது. ஸோ அது மாதிரி நிறைய சோரியாசிஸ்க்கு கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஸோ இப்போ சோரியாசிஸ் மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு தோல் மருத்துவரை போய் பார்த்து அதை ப்ராப்பராக, அது சோரியாசிஸ் தானே, ஏன்னா சோரியாசிஸ் போல் தோற்றம் அளிக்கக்கூடிய பல வியாதிகள் இருக்குது. தோலில் ஒரு முக்கியமான நுட்பமான விஷயம் என்னென்னா, ஒரே நோய்க்கு பல தோற்றங்கள் இருக்கலாம், பல நோய்களுக்கு ஒரே தோற்றம் இருக்கலாம். ஓகே, இது தோல் வியாதியில் மட்டும்தான் இது உண்டு, வேற எதுலையுமே கிடையாது. வேற எல்லா வியாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சிம்டம் இருக்கும், குறிப்பிட்ட இது இருக்கும், ஈஸியா அதை வந்து இதுக்கு இதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதுல அப்படி இல்லை. இப்போ வெள்ளிச்செதில் படை எல்லாமே சோரியாசிஸ் இல்லை, செதில் செதிலா இருக்கிறது பல வியாதிகளா இருக்கலாம், பல வியாதிகளா இருக்கலாம். அதே மாதிரி சோரியாசிஸ் வந்து பல இதுல இருக்கலாம், தோற்றங்களா இருக்கலாம். வெள்ளிச்செதில் படையா மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, உடல் முழுவதும் செவந்து போய் கூட வரலாம். அது மாதிரி பல விதமான தோற்ற மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஒரு தோல் மருத்துவர்கிட்ட போய் இது சோரியாசிஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சு, இல்லை சோரியாசிஸ் போல தோற்றம் அளிக்கூடிய டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸ் எங்கள் சீஃப் சொல்லுவாங்க, அது போல தோற்றம் அளிக்கூடிய பல வேற வியாதிகள் இருக்கான்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கான காரணங்கள், இப்போ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொன்னாலே உடல் பருமன் இருந்தால் அதை குறைக்கணும், சுகரை குறைக்கணும், பிபியை குறைக்கணும், நடக்கணும், கொலஸ்ட்ராலை குறைக்கணும், சிகரெட் பழக்கம், ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணணும், இது மன அழுத்தத்தை நீக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு மருந்துகளும் எடுத்துக்கணும், ஃபோட்டோ தெரப்பி எடுத்துக்கலாம், நிறைய மருந்துகள் இருக்குது. அவருக்கு என்ன மருந்து பார்த்தா வாய்ப்பை செயல்கிறாரு வள்ளுவர், அந்த நோயாளிக்கு என்ன பொருந்துமோ அதை கொடுங்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன பொருந்தும்னு பார்த்து அதை கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு எதையுமே ஒரு முறையாக செஞ்சால் எந்த பிரச்சனையுமே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ என் கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டு, நான் வந்து எதை ஒரு உங்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்டு ஒரு ப்ராடக்ட் பேரோ இல்லை ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பேரோ வந்து சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸில் உருட்டு உண்மைன்னு சொல்லலாம். உங்கள் உருட்டு உண்மைன்னு சொல்லலாம்,
இல்லை பச்சை பொய்ன்னு சொல்லலாம், சுத்த ஏமாத்துத்தனம்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்குது, அதுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. இல்லை எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்குறாங்க சார், பார்த்து சிரிக்கலாமேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் கேட்குறேன் சார், கண்டிஷ்னர்ஸ் உண்மைதான் யூஸ்ஃபுல் அது? லீவ் ஆன் ஹேர் சீரம். ஆமாம், லீவ் ஆன் ஹேர் சீரம் வந்து ஆயில் மாதிரி தான், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஹேர் க்ரோத் சீரம். ஹேர் க்ரோத் சீரம்னு ஒன்றும் இல்லை, நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, அது சீரமாக இருக்குது. கர்ட் ஆன் ஹேர், தயிரை வந்து தலையில் தடவுறது. தயிரை சாப்பிட்டா நல்லது. சூப்பர். மருதாணி இலையை அரைச்சு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு பக்காவாக அரைச்சு ஹேரில் தடவுறது, அது ஒரு கண்டிஷனர் எஃபெக்ட் கொடுக்கலாம், கலரும் கொடுக்கலாம். பாக்கெட் ஹென்னா, பாக்கெட்டில் விற்கிற ஹென்னா, பாக்கெட் ஹென்னால் வந்து டை இருக்கலாம், டை உஷாராக இருக்கணும், அது ஆபத்து. ஆபத்து, ஆபத்து. ஹேர் டை, ஹேர் டை பெரிய ஆபத்து, மிகப்பெரிய விஷம் அது, ஆழகால விஷம், கூடவே கூடாது. நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஹேர் டை எதுவும் இருக்கா? நல்ல ஹேர் டைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்புறம் ஹெர்பல் ஷாம்பூஸ், எல்லா ஷாம்பும் இந்த எல்லா மட்டையும் ஒரே குட்டையில் உருண மாட்டேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லா ஷாம்பும் ஒன்று தான், நெல்லிக்காய் ஷாம்பு, ஸ்மால் ஆனியன் ஷாம்பு, அந்த ஃப்ளேவர் தான், ஃப்ளேவர் தான். ஹேர் பேக், அதெல்லாம் பண்ணவே ஃபங்கஸ் வந்துடும். மினாக்சிடின், மினாக்சிடில் ஒரு பெரிய வரப்பிரசாதம், நல்ல மருந்து அது, அது யூஸ் பண்ணலாம். ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், கூடவே கூட சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறது. ஹேர் கலரிங், அதுவும் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறது, கேன்சர் வரவழைக்கக்கூடியது. த்ரெட்டிங், ஐப்ரோ த்ரெட்டிங், அது ஒரு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடியது. ஓகே, லிப்ஸ்டிக் மிகப்பெரிய சார். அப்போ பெண்கள் என்ன தான் சார் பண்ணுறது, தேங்காய்னை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. இல்லை, உதடுகள் வந்து நல்லா நார்மலாக இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். உதடுகளில் இந்த சின்ன சின்ன கோடுகள் வரும், அது ஆரஞ்சு பிள்ள சுழைய இது பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். உதடுடைய நார், அதான் இயற்கையை ரசிக்கணும் நம்ம, எதுக்கு செயற்கையாக ஒரு சாயத்தை பூசிக்கணும்? அது வெள்ளைக்காரன்ட்டே தான் நம்ம பார்த்து மயங்குறோம். நம்ம அந்த காலத்தில் எங்கே உதட்டு சாயம் பூசினாங்க? வெத்தலை பாக்கு போட்டு கொஞ்சம் செவந்திருந்தா அது ஒரு கவர்ச்சியாக இருந்திருக்கும், அவ்வளோதான். அது கூட நேச்சுரல், அப்படி போட்டு உங்களுக்கு லிப்ஸ்டிக் வேணா வெத்தலை பாக்கு போட்டு அது பெட்டருங்கிறீங்க. அப்போ நெத்தியில வைக்கிற ஷ்ரிங்கார் பொட்டு, அதாவது குங்குமத்தை விட இந்த ஷிங்கார் பொட்டு ஓரளவுக்கு பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த குங்குமத்தில் வந்து அசோன் ஒரு டை இருக்கு, அது மஞ்சளில் செஞ்ச குங்குமம் இருந்தாலும் சரி, மஞ்சள் இல்லாமல் முழுக்க முழுக்க கெமிக்கலில் செஞ்ச குங்குமம் இருந்தாலும் சரி, அதில் அசோங்கிற டை இருக்குது. இந்த ஹேர் டைக்கு அடுத்தபடியாக நம்ம ஃப்ரேக்ரன்சஸ், நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ்க்கு அடுத்தபடியாக அலர்ஜி அதிகமாக வரக்கூடியது இந்த குங்குமத்தினால தான். நம்ம முகம் ஃபுல்லாக கருத்து போகுது இல்லை, அதுக்கு வந்து இந்த குங்குமம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மஞ்சள் பூசுறது, குங்குமம் பூசுறது, இதெல்லாம் வந்து இந்த முகம் கருத்து போகிறதுக்கு ஒரு காரணம். சில பேருக்கு நெத்தியில் மட்டும் கருப்பாக இருக்கும் அந்த குங்குமம் வச்சு வச்சு, கழுத்துலையும் கருப்பாக வரும், கொஞ்ச நாள் அந்த கழுத்தும் வெள்ளையாக வந்துடும். இதெல்லாம் அந்த குங்குமத்தினால, குங்குமத்தில் இருக்கக்கூடிய அசோங்கிற டைனால. ஸோ அதனால் இப்போ வேணும்னா ரொம்ப லைட்டாக ஒரு ஷிங்கார் போட்டு வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஸ்டிக்கர் போட்டு லைட்டாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற கம்முக்கும் அலர்ஜி வரலாம். ஸோ ரொம்ப சின்னதாக ஒரு 2 மில்லிமீட்டர் டயமீட்டரில் வச்சுக்கலாம். ஃபேஷியல் பியூட்டி, அது பெஸ்ட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் குருநாதருக்கு, குருநாதர் டாக்டர் தம்பையாக இருந்தார், அவர் என்ன சொல்லுவார்னா, காப்பித்தூளை வெண்ணெயில கலந்து வச்சுக்கோன்னு சொல்லுவார். காப்பித்தூளை வெண்ணெய், வெண்ணெயில கலந்து வச்சுக்கோன்னு சொல்லுவார். சரி, இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் அரக்கு கலரில் இருக்கும், நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க சார். இது வரைக்கும் காஃபி மேடு இது வந்துச்சு, ஃபேஸ் வாஷ் வந்துச்சு, இது பாடி சோப் வந்துச்சு, ஷாம்பு வந்துச்சு. இப்போ பாருங்க சார், நாளைக்கே மார்க்கெட்டில் வந்து காஃபித்தூள் மிக்ஸ் பண்ண பொட்டு வந்துடும். கடலை மாவு, ஒன் வேர்ட் ஆன்சர். கடலை மாவு பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம், பஜ்ஜி நல்லது, மூஞ்சில தடவக்கூடாது. அப்புறம் ஃபேஷியல்ஸ் அண்ட் பியூட்டி பார்லர் பண்ணவே கூடாது, பாத்ரூம் கலர் சொல்யூஷன் தான் ஃபேஷியல். ஓ, பாத்ரூம் கலர். ஆமாம், அந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆர்பிக் டோமெக்ஸ் இன்க்ரீடியும் ஒன்றாம ஒரு மாதிரியே இருக்கும். ஓகே சார், ரொம்ப அருமையான விஷயங்கள் சொன்னீங்க, மனசை பதற வைக்கிற விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆர் டைம். எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப பிஸி ஷெட்யூல். இன்னொன்று, நீங்கள் யார் ஸ்டுடியோக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட மாட்டீங்கன்னு உங்கள் டீம் சொன்னாங்க. எங்களை ட்ரஸ்ட் பண்ணி எங்ககிட்ட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் ஷேர், ரொம்ப நல்ல வாய்ப்பு, ரொம்ப அருமையாக கேட்டீங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.